வெல்கம் பேக் டு நீல் கிஜிலான். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து குளோபல் பேண்டமிக் கொரோனா வைரஸோட அவேர்னஸ் வீடியோ தான் போட போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எப்படி நம்ம செல்ஃபை வந்து கொரோனா வைரஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம், அதோட நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அந்த இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். பாயிண்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் ஏதாவது க்ரௌடட் இடத்துல போனீங்கன்னா, வந்து இப்போ உங்களுக்கு இருமலோ தும்மலோ வந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஓப்பனாக தும்மக்கூடாது, இல்லைன்னா இருமக்கூடாது. நீங்கள் ஒரு இது மாதிரி ஒரு கிளாத் எடுத்து இப்படி இப்படி தும்மணும். இல்லாட்டி உங்ககிட்ட கிளாத் இல்லைன்னா, நீங்கள் இப்படி இந்த எல்போ ஏரியாவில் இப்படியாச்சும் தும்னீங்கன்னா அடுத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஸ்ப்ரெட் ஆகாது எதுவும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ வந்து மாஸ்க் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணுன்னு தேவை கிடையாது, யார் யார் இன்ஃபெக்டட் ஆயிருக்காங்களோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணால் போதும். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க, இந்த மாதிரி மால், ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட், அதுக்கப்புறம் ஏதாவது லிஃப்டில் வந்து பட்டன்ஸ்லாம் டச் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து டக்குன்னு உங்கள் கையை வந்து ஃபேஸில் வைக்கக்கூடாது. அது மாதிரி நீங்கள் ஏதாவது இது மாதிரி உங்கள் பாக்கெட்டில் ஏதாவது சானிடைசர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ இப்படி எடுத்துட்டு இப்படி நல்லா தேய்க்கணும், பின்னாடியும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி தேய்க்கணும். ஒரு ஒரு கையாக ஒரு ஒரு ஃபிங்கராக இப்படி தேய்ச்சிக்கிட்டே போகணும். இது தேய்ச்சிக்கிட்டு நான் அப்புறம் திரும்ப நல்லா தேய்ச்சிக்கிட்டு இப்படி இப்படி பண்ணும், எல்லா இடத்துலையும் இப்படி தேய்க்கணும், அவ்வளோதான். நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா, இப்போ வந்து ஆஃபீஸ் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் இது மாதிரி எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல உங்கள் கையை வந்து தண்ணியில் நனைச்சிக்கணும், நல்லா தண்ணியில் நனைச்ச உடனே வந்து சோப்பு கொஞ்சம் ஹேண்ட் வாஷிங் எடுத்துகிட்டு இப்படி நல்லா எல்லா இடத்துலையும் தேய்க்கணும், நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி தேய்க்கணும். இது சேம் மெத்தட் அந்த சானிடைசர் பண்ண மாதிரி தான், ஆனால் இது கொஞ்சம் டைட்டாக பண்ணணும். நீ பண்ணணும், அதுக்கப்புறம் நல்லா தேய்க்கணும், அதுக்கப்புறம் இப்படி பண்ணணும் எல்லா இடத்துலையும், உங்கள் பாம் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் இது தேய்ச்சிக்கணும். அட்லீஸ்ட் 30 seconds ஆகுது நீங்கள் இதை பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இந்த இதை இப்படி உங்கள் ஏதாவது டபலில் வச்சு இப்படி உங்கள் கையை துடைச்சிட்டா க்ளீனாக இருக்கும். பாருங்க, வந்து நீங்கள் எப்படி வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி குளிக்கலாம், ஆன்டி வைரல் வாட்டரில் இப்போ நான் எப்படி குளிக்கலான்னு நான் சொல்கிறேன். இந்த பக்கெட்டில் வந்து நான் கொஞ்சம் நீம் லீஃப் வந்து பறித்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆன்டி வைரல். இது வந்து நம்ம வைரஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், இது வந்து கொஞ்சம் கூலிங் எஃபெக்ட்டும் கொடுக்கும். இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு இல்லைன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் விளையாட்டு வந்தீங்கன்னா, இந்த வாட்டரில் வந்து குளித்து கை கால்லாம் கழுவுனீங்கன்னா இது வந்து நம்ம வைரஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நான் சொல்ல போகிறது வந்து உங்கள் இம்யூனிட்டி லெவலை வந்து பூஸ்ட் பண்ணுற ஃபுட்லாம் சொல்ல போகிறேன். அது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் இம்யூனிட்டி லெவல்லாம் பூஸ்ட் ஆகும். நான் விட்டமின் சி கண்டெய்னிங் ஃபுட் சொல்கிறேன். அது வந்து லெமன் வாட்டர், நெல்லிக்காய், அதுக்கப்புறம் கோவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் வாட்டர், அப்புறம் வந்து பெப்பர் ரசம் குடிச்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும். பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அபவுட் குளோபல் பேண்டமிக் கொரோனா வைரஸை பற்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன், இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பி சேஃப், நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து நீங்கள் உங்கள் செல்ஃபை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிஹில் கிட்லான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் பட்டனை டிங் டாங்னு அடிச்சிடுங்க.